வணக்கம் இரவு நேரத்திற்கான சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தப்படவிருந்த நூற்று பன்னிரண்டு சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் சார்பில் இறுதி நேரத்தில் சட்டத்தரணிகள் மேல்முறையீடுகளை தடுத்து நிறுத்தியுள்ளமேனால் பிரித்தானிய உள்துறை செயலாளரான பிரித்தி பட்டேல் கடும் கோபமடைந்துள்ளார் சிறுமிகளையும் பெண்களையும் சீரழித்தோரும் நாடு கடத்தப்படுவதிலிருந்து தப்பிவிட்டார்கள் எனவும் தேசிய மற்றும் எல்லைகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் கடைசி நேரத்தில் நாடு கடத்தல்களை தடுக்கும் முயற்சிகளுக்கு முடிவு கொண்டுவரப்படும் என்றும் கூறியுள்ளார் ஜெர்மனியில் கோவிட் நுழைவு விதிகள் மேலும் நீடிப்போ ஜெர்மனி தனது கோவிட் நுழைவு விதிகளை மே மாதம் இறுதி வரை நீடிக்க அந்நாட்டு அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் தடுப்பூசி சான்றிதழின் அடிப்படையில் ஜெர்மனிக்குள் நுழையும் நபர்கள் கடந்த நூற்று எண்பது நாட்களில் முதன்மை தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் என்பதுடன் போஸ்டர் தடுப்பூசியை பெற்றுள்ளமையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா மீது அமெரிக்கா கடும் கண்டனம் உக்ரைன் ரஷ்ய போர் காரணமாக இந்த ஆண்டு நான்கு கோடி பேர் கூடுதலாக வறுமைக்கும் பஞ்சத்துக்கும் தள்ளப்படுவார்கள் என்று உலக வங்கியின் கணிப்பை சுட்டிக்காட்டி ஐநா சபையில் அமெரிக்கா கண்டனம் வெளியிட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்கா இரண்டு தசம் மூன்று பில்லியன் டாலர் நிதியினை அவசர உணவு தேவைகளுக்காக வழங்கியுள்ளதுடன் மனிதாபிமான உதவியாக உணவு பாதுகாப்புக்கு அமெரிக்கா சார்பில் மேலும் இருநூற்று பதினைந்து மில்லியன் டாலர் உதவியினையும் வழங்கியுள்ளது பரபரப்புக்கு மத்தியில் லேசர் ஆயுதத்தை வெற்றிகரமாக பரிசோதித்தது ரஷ்யா ரஷ்யா வெற்றிகரமாக லேசர் ஆயுத பரிசோதனையை நடத்தியுள்ளது இந்த ஆயுதத்தால் செய்மதிகளையும் ட்ரோன்களையும் தாக்கி அளிக்க முடியும் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பூமிக்கு மேல் நோக்கி பாய்ந்து சென்று செயற்கை கோள்களை இந்த லேசர் ஆயுதம் மூலம் செயலக வைத்து வீழ்த்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் வலிந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் கடும் கண்டனம் வெளியிட்டு வருகின்றன இந்நிலையில் ரஷ்யாவின் வெற்றிகரமான லேசர் ஆயுத பரிசோதனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் மோட்டார் சைக்கிள்களுக்கான புதிய கட்டுப்பாடு பிரான்சில் மோட்டார் சைக்கிள்களுக்கான தொழில் தொழில்நுட்ப பரிசோதனை கட்டுப்பாடு வரும் அக்டோபர் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் நான்கு ஆண்டுகள் சைக்கிள்களுக்கும் இரண்டுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழப்பு உக்ரைனில் ரஷ்ய போர் காரணமாக அந்த நாட்டில் மூவாயிரத்து எழுநூற்று இரண்டுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த போரில் நான்காயிரத்து அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் உயிரிழந்துள்ளோர் காயமடைந்தோரின் உண்மையான எண்ணிக்கை இதைவிட இன்னும் அதிகமாக இருக்கலாம் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது போர்க்குற்றத்தை ஒப்புக்கொண்ட ரஷ்ய படைவீரர் உக்ரைன் அறிவிப்பு உக்ரைனில் போர்க்குற்றங்களுக்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ரஷ்ய படை வீரர் ஒருவர் நேற்று குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக உக்ரைன் அறிவித்துள்ளது ரஷ்யாவுடனான போருக்கு மத்தியில் உக்ரைனால் நடத்தப்படும் முதல் போர்க்குற்ற விசாரணை இது என்பதுடன் இருபத்தி ஓரு வயதான சாஜன் வாடிம் ஜிஸிமரின் வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் நோர்வே முட்டைகளின் அடுக்கு வாழ்க்கை வாரத்தை குறைக்க தீர்மானம் நோர்வே முட்டைகளின் அடுக்கு வாழ்க்கை வாரத்தை முப்பத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு நாட்கள் வரை குறைக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது நார்வேயில் சால்மெனலோ இல்லாத முட்டைகளை சாப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விதிமுறைகளில் இருந்து விலக்கு பெற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது டென்மார்க்கில் மின்சார கட்டணத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் டென்மார்க்கில் கடந்த ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து மின்சார கட்டணம் சராசரியாக பதினெட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டின் கடைசி காலாண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் முதல் காலாண்டில் மின்சாரத்தின் விலை பதினெட்டு சதவிகிதம் உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வானது சராசரி வாடிக்கையாளருக்கு ஆண்டுதோறும் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று குரோனர்கள் எனவும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது i mm -hmm.